Hi guys, welcome to IST. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா programming language என்னன்னு பார்க்க போறோம். சோ நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது programming language என்ன, அது எப்படி படிக்கணும் அந்த மாதிரிலாம் தெரியாது. இது வந்து just ஒரு பிகினர்ஸ்க்கு மட்டும் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ programming language என்ன அப்படினா, அது வந்து ஒரு செட் ஆஃப் grammatical rules, ஒரு ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி அதை செட் பண்ணி வைக்கிறது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர்கிட்டயோ இல்லை ஒரு கம்ப்யூட்டிங் பண்ணுற ஒரு டிவைஸ் கிட்டேயோ இப்போ நீ வந்து இந்த டாஸ்கை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அது வந்து ஒரு நான் லிவிங் திங், அது வந்து மனுஷங்களோ இல்லை அனிமல்ஸ் மாதிரி அது வந்து புரிஞ்சுக்க தெரியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு புரியுற லாங்குவேஜ், இப்போ வந்து நம்ம தமிழ்னா தமிழில் வந்து சொல்கிறோம், நீ அதை எடுத்துவை இதை எடுத்துவை அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டருக்கு வந்து நான் லிவிங் திங், அது வந்து எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஒரே ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சது எதுனா மிஷின் லாங்குவேஜ். அந்த மிஷின் லாங்குவேஜை புரியுறதுக்கு வந்து நிறையா டைப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீ கிராமர் இந்த மாதிரி தான் பண்ணணும், கிராமர் அப்படிங்கிறது தான் ஒரு லாங்குவேஜ். அதே மாதிரி இதுவே எப்படின்னா நிறையா கிராமர்ஸ் சின்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நாலு டைப்பை மெயினாக டிவைட் ஆகிருக்கு. இது நாலு டைப்புங்க வெறும் மெயின் தான். இது வந்து டீப்பாக தான் நான் சொல்லுவேன், இந்த டாபிக் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும். நீங்கள் சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஹை லெவல், லோ லெவல், மீடியம் லெவல் அப்படி தான் டிவைட் ஆகிருக்கும். இது வந்து நான் அந்த மாதிரி சொல்லாமல் உங்களுக்கு வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நாலு டைப்பில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா லாஜிக் ப்ரோக்ராமிங். லாஜிக் ப்ரோக்ராம், அந்த வேர்ட் லாஜிக்னாவே என்னென்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து எப்போவுமே வந்து ஃபேக்ட்ஸோ ரூல்ஸோ நம்ம ப்ரோக்ராமோட ப்ராப்ளம்ஸ் படி அது நடந்துக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபைலை வந்து ஒரு 800 MB, இதை வந்து நான் 100 MB-க்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அது முடியாது. ஏன்னா சில லாஜிக்கல் இரர்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் இந்த பொருளை வந்து இதுக்குள்ளே இவ்வளோ தான் வைக்க முடியும், அதுக்கு மேலே எதுனா கீழே சிந்திடும். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாஜிக்கல் எரர்ஸ்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல் ப்ரோக்ராமிங்கில் வந்து லாஜிக்கல் எரர்ஸ்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல் எரர்னா நிறையா இந்த சீலியாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கமா போடுறதுக்கு மறந்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காமிக்கிறது. இது வந்து நிறையா ஒரு சாஃப்ட்வேர், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸில் வந்து இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் அந்த இதுக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னென்னா ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ், ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ரொம்ப இதாகும். இது என்ன பண்ணுன்னா நம்ம எழுதுகிற லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜை மாற்றும். அது ரன் ஆகும்போது கம்பைல் பண்ணும்போது நம்ம தந்த லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜ் மாற்றும். மிஷின் லாங்குவேஜில் என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 0101 01 அந்த லாங்குவேஜ் மாற்றும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் சி மாதிரி சி லாங்குவேஜ் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லைப்ரரி வந்து டிஃபைன் பண்ணணும்னா நீங்கள் நிறைய டைப் பண்ணுங்க, 4-5 கோடு டைப் பண்ணுங்க. ஆனால் மற்ற லாங்குவேஜ் அதாவது பைத்தன் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சும்மா ஜஸ்ட் 3 லைன் போதும், உங்கள் இதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணி ஒரு லைப்ரரி நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நிறையா பெரிய சாஃப்ட்வேர்ஸ்லாம் ரொம்ப லார்ஜ், ஒரு 10 GB-க்கு நான் இந்த சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறக்கும் போது அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் இப்போலாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான லாங்குவேஜுங்கிறது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். இது வந்து ஓஓபின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக் காம்பனன்ட்ஸ் தான், அதாவது பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்டோட ஒரு பேசிக் காம்பனன். அதாவது இப்போ சாஃப்ட்வேர் இருக்குன்னா சாஃப்ட்வேர்க்கில் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது, இந்த மாதிரி டேட்டா இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது. இது வந்து ரெண்டு இதை வந்து கண்டெயின் பண்ணும், அது என்னென்னா டேட்டாவும் கோட்ஸும் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு. டேட்டா கோட்ஸு அப்படின்னா என்னென்னா டேட்டானா அதோடய ஃபியூ ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோடய ப்ராப்பர்ட்டிஸை குறிக்கிறது தான் வந்து டேட்டா. நெக்ஸ்ட்டு கோட் அப்படின்னா என்னென்னா இதை வந்து சிம்பிளாக சொன்னால் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கோட்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு மெத்தட் அதை நம்ம பண்ணுற முறை இருக்குது, அந்த மெத்தட்ஸ் அதை வந்து கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
Object Oriented Programming OOP நீங்கள் ஷார்ட்டாக நான் வச்சுட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங்கில் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப ஹிஸ்ட்ரிக்கலாக ஒரு ரொம்ப பாப்புலர் இல்லாதது. ஆனால் இது வந்து இப்போ வந்து நிறையாவே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் ஒரு லோ பாப்புலராக இண்டஸ்ட்ரீஸில் எஜுகேஷன்ஸில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது வந்து சில பேர்த்துக்கு வந்து இந்த லாங்குவேஜோட டைப் தெரியும். இப்போ மூணு தான் வந்து, மூணில் நிறைய ஃபேமஸ் இருக்குது. நான் மூணே மூணு மட்டும் இப்போதைக்கு ஃபேமஸாக சொல்கிறேன். காமன் லைசப் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ், அப்புறம் ஸ்கீம், அப்புறம் ப்ராக்கெட். இது மூணு தான் இப்போதைக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த மூணு வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன். இதை வந்து டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறையா இருக்குது, அதனால் வந்து நான் சும்மா இதை மேலோட்டமாக முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராமிங், ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. இது எப்படின்னா நம்ம தர ஆர்டரையும் செட் ஆஃப் கமெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுறது. நம்ம ஒரு கமெண்ட் பண்ணுவோம், ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் சி ஜாவா மாதிரி. சீனா என்னென்னு தெரியும், அதான் வந்து இருக்கிறதுலே பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஸோ இப்போ நீங்கள் நிறையா டிஃபைன் பண்ணி, அதை நான் அப்போ சொன்னேன், நிறையா பெரிய பெரிய கோட்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டெவலப்பர் வந்து இந்த ப்ரோக்ராமிங் கோடை வந்து சீலியோ ஜாவாலியோ அந்த மாதிரி நிறையா, இல்லை சீயும் ஜாவோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி, அதாவது ரெண்டும் மிக்ஸ் பண்ணினா ஒரே இதில் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, தனித்தனி ஃபைலாக வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லாம் ஜாவா சீயும் சி ப்ளஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஒட்டுக்காக வைக்க முடியாது. அதை வந்து நீங்கள் பிரித்து பிரித்து தான் ஃபைலாக வைக்க முடியும். அப்படி ஒட்டுக்காக சேர்த்து வச்சா லாஜிக்கல் எரர். அதனால தான் நீங்கள் இப்போது இதை எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த டெவலப்பர் வந்து இந்த ப்ரோக்ராமிங் கோடை வந்து நிறையா ப்ரொசீஜர்ல, அதாவது சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா சி அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணி அந்த கோடை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எடுத்தோடனே இந்த கோடு ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து மனுஷங்க, நம்ம வந்து டைப் பண்ணும்போது நிறைய எரர் சஃபர் ஆகும். அதுதான் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஒரு 10-15 பேர் அப்படி டெஸ்ட் பண்ணி அதில் இருக்க பக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பக்ஸ்னா எரர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இது வந்து தப்பாக டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஒருத்தங்களே வந்து டக்கு டக்குன்னு பார்த்தா முடியாது. அதுக்கு வந்து ஒரு 10-15 பேர் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இத்தனை எரர் பண்ணியிருக்கீங்க, எல்லோரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்களே, நிறையா டைப்பில் யோசிப்பாங்க. அப்படி அவங்க கம்பைல் பண்ணி ஏதாச்சும் எரர் இருந்தால் அந்த மாதிரி பக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக வந்து இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இது வந்து ஏன் இன்னும் ரொம்ப டெப்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நீங்கள் யோசிக்காங்க, ஏன்னா இது வந்து ஜஸ்ட் யாராச்சும் தெரியாதவங்களுக்கு வந்து ஏதாவது ரொம்ப பேசிக்காக இருக்கவங்க. இப்போ தான் நான் கம்ப்யூட்டரில் புதுசு புதுசாக வந்து ஸ்டடி பண்ணுறேன், எனக்கு இன்னும் சி ப்ளஸ் ப்ளஸ் தான் தெரியாது அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது லாஜிக் என்ன, மற்ற லாங்குவேஜ் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த